ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரவிந்த் கனகராஜ். இன்ஃபினிட்டி திரையில இருந்து இன்னைக்கு நம்ம ஜெய் பீம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மனிதன் மேற்கொண்ட பார்வை பொன்மகள் வந்தால் அந்த வரிசையில அடுத்த ஒரு கோர்ட் ரூம் டிராமாவா இந்த ஜெய்பீம் படமும் ஏடாயிருக்கு. ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் மேல நடத்தப்படுற கொடுமைகளை ரொம்பவும் ஆணித்தனமாவும் வெளிப்படையாவும் சொல்ற படம் தான் இந்த ஜெய்பீம். உண்மை சம்பவங்களை அடிப்படையை வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஊர் பிரசிடென்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா நகை காணாமல் போயிடும். அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற எஸ்ஐக்கு ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்து ரொம்பவே ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும். சரி, உண்மையான திருடனுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்க பழங்குடியின மக்கள் ஒருத்தரான ராஜா கண்ணு மேலே இந்த கேஸை வந்து ஃப்ரேம் பண்ணி அவரை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அவரை அந்த கேஸை ஒத்துக்க சொல்லி ரொம்பவுமே லாக்கப்பில் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை வச்சு தான் மொத்த படமே பார்த்தீங்கன்னா நகரும். இந்த கேஸில் லாயர் சந்துரு எப்படி உள்ளே வராரு, அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு, உண்மையான திட்டங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் சூர்யா லாயர் சந்துருவாவும் மணிகண்டன் ராஜா கண்ணாவும் ஜோ செங்கேனியாவும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. செங்கேனி யாரா இது புதுமுகமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஆச்சரியமாக இருக்குல்ல? மணிகண்டனையும் சும்மா சொல்லக்கூடாது, இப்படி இருந்த மனுஷன் இந்த அளவுக்கு மாறி இருக்காரு. மணிகண்டனும் ஜோஸும் போட்டி போட்டு அவங்களோட நடிப்பை கொடுத்து ராஜா கண்ணுக்கும் செங்கனிக்கும் உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கேரக்டருக்காக அவங்க போட்டிருக்க மெனக்கடலும் அவங்க கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா அவங்களோட கேரக்டர், அவங்களோட உடல் அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறி இருக்கும். அவங்க போட்ட எஃபர்ட்டுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளோஸ் கொடுத்தே ஆகணும். அவங்க மட்டும் இல்லை, படத்தில் லாயராக வர சூர்யாவும் போலீஸ் ஆஃபீஸராக வர பிரகாஷ்ராஜும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்க அத்தனை பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, படம் முழுக்கவே கதைக்கு சம்மந்தமான முகங்கள் தான் நிறைஞ்சிருக்கும். அதாவது இந்த படத்துக்கு கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக படத்தில் வர பாட்டு. படத்தில் இருக்க இந்த பாட்டு ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கதைக்கு ரொம்பவே அழகாக பொருந்திருக்கு. க்ரூஷியல் டைமில் வர பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. படத்தில் சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கும் ஓகேவாக இருக்குது. படத்தோட கலர் கிரேடிங்கும் பார்த்தீங்கன்னா படம் சொல்ல வர தீமுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, டைலாக்ஸ் தான். ஒரு கோட் பேஸ்டு படம் அப்படின்னாலே அந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். அதை இந்த படம் செஞ்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் சூர்யா ஆகட்டும் பிரகாஷ்ராஜ் ஆகட்டும் ரெண்டு பேரும் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே பவர் பேக்டாக இருக்கும். படத்தில் மணிகண்டனுக்குன்னு கொடுத்துருக்க சில டைலாக்ஸ்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சீனில் என்ன ஆகும்னா, மணிகண்டன் அவர் கூட இருக்கிற ஒரு பையனை ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படின்றதுக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போவார். அங்கே இருக்க ஆஃபீஸர் அவங்களை பார்த்து கேட்பாங்க, உங்ககிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை, இவன் இருளர் தான் அப்படின்னு சொல்லி நான் எப்படி நம்புறது, இவன் பாம்பு குடிப்பானாயான்னு சொல்லி அந்த ஆள் கேட்ப அப்படி. அதுக்கு மணிகண்டன் என்ன சொல்லுவார்னா, பாம்புலாம் பிடிக்க வேணாம்னு சொல்லிதாயா படிக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த டைலாக்ல அவ்வளோ ஒரு வலி இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு சூர்யா வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருப்பாரு. அந்த இடத்துல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறு வயசில் வந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காந்தி இருப்பாங்க, நேரு இருப்பாங்க, இந்து மட்ட தலைவர்களாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு சூர்யா கேட்பாரு, காந்தி இருக்காங்க, நேரு இருக்காங்க, ஆனால் அம்பேத்கர் மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த இடத்துல அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தினது உண்மையுமே ரசிக்க முடியாது. கோர்ட்டில் சூர்யா பேசுகிற டைலாக் எல்லாமே தரமாக இருக்கும். பர்டிகுலராக இந்த டைலாக், உங்க ஜாதி ஏன் ஜாதின்னு எல்லா ஜாதியிலும் பெரிய பெரிய திருடன் இருக்காங்க. படத்தோட ட்ரெய்லர்ல பிரகாஷ் ஒரு டைலாக் பேசுவாரு, ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும்னா சில நேரங்களில் சர்வாதிகாரத்தை கையில எடுத்துதான் ஆகணும். அந்த டைலாகை ரொம்பவே அழகா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, டீடைலிங் ஒர்க் தான். ஒரு பழங்குடியின மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்வியல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் அந்த எலி பிடிக்கிறதுலேருந்து அவங்களுடைய தோற்றம், அவங்க பேசுகிற விதம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி படத்தில் இப்போ நான் சொல்கிற டைம் லைனில் வர சீன் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். 28 minutes 25 seconds, 1 hour 9 minutes 40 seconds, 1 hour 29 minutes 29 seconds, 1 hour 43rd minute, 1 hour 55th minute, 2 hours 15 minutes 29 seconds. சமீபத்தில் காப்பே ரணசிங்கம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் இறந்து போன தன்னோட கணவரோட உடலை வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அரியநாச்சி அப்படின்ற பொண்ணு தனியொரு மனுஷன் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடிருப்பா. அந்த அரியநாச்சிக்கு ஒரு நல்ல லாயர் சப்போர்ட் பண்ணியிருந்தா அந்த படம் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு படமாக தான் இந்த ஜெய்பீம் இருந்துச்சு. அரியநாச்சிக்கு கிடைக்காத அந்த சப்போர்ட் செங்கேனிக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்ததுனால தான் 2 hours 44 minutes ஓடினாலும் இந்த படம் வந்து நமக்கு சலிப்பு கொடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சமுதாயத்தில் இப்போவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுற கொடுமைகளை ரொம்பவும் துணிச்சலாகவும் வெளிப்படையாகவும் சொன்னதுக்காகவே இந்த ஜெய்பீம் படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவும் அவசியமான ஒரு கருத்தை ரொம்பவும் நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க. படத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொன்னாலும் படத்தை ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால நான் இந்த ரிவ்யூ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இன்ஃபினிட்டி திரையோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நாம அங்கேயும் சினிமாவை பத்தி பேசணும். நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.